வெல்கம் டு மை சேனல். பாரத் கர்மா ஈலிங் சென்டர் சார்பாக ஜோதிடர் நல்லபிரம்மா பேசுகின்றேன். தற்பொழுது நாம் பிப்ரவரி மாதம் 23 தேதிக்குரிய தினப்பலன்களை காணவிருக்கின்றோம். இன்றைய கிழமையாகப்பட்டது ஞாயிறு. எண்கணித ஜோதிடத்தின் அடிப்படையிலே இன்றைய தேதியாகப்பட்டது 23. இரண்டையும் மூன்றையும் கூட்டினால் வருகின்ற எண் 5 புதன் பகவானுக்குரிய எண்ணாகும். 23/2/2020 இவை அனைத்தையும் கூட்டினால் வருகின்ற எண் 2 சந்திர பகவானுக்குரிய எண்ணாகும். எண்கணிதத்தின் அடிப்படையிலே 2 சுபகிரகங்கள் சேர்க்கை பெறுவதும் கோச்சார ரீதியாகவும் புதனும் சந்திரனும் சேர்க்கை பெற்றிருக்கிற இன்றைய நாள் நற்பலன்களையும் மேன்மைகளையும் மற்றும் வெற்றிகளையும் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இன்றைய நாள் அமைந்திருக்கின்றது. நிறைய நண்பர்கள் 2020 மாத பலன்களை கேட்டு இருப்பதனால் அவற்றிலே வேலை வலுவாக இருப்பதனால் கடந்த ஒரு 6 வீடியோவாக தினப்பலன்களை கூற முடியவில்லை. நாளை முதல் உங்களுக்கு வீடியோவாக எங்களுடைய தினப்பலன்கள் வரும் என்பதை தாழ்மையுடன் கேட்டுக்கொண்டு சிரமத்திற்கு மன்னிக்கவும். இன்றைய இந்த பதிவை உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர்கள் பாரத் மேட்ச் பாயிண்ட் .com திருமண இணையதளம், அனைத்து மத இன ஜாதியினருக்கான திருமண இணையதளம், வரன்களை தேடிக்கொண்டிருப்பவர்கள் இலவசமாக பதிவு செய்து வரன்களை தேடிக்கொள்ளலாம். நீங்கள் பெய்ட் மெம்பராக பதிவு செய்தால் ஒரு முறை உங்களுடைய ஜோதிட பலன்களை இலவசமாக என்னிடம் கேட்டு அறிந்து கொள்ளலாம். உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினருக்கும் இந்த பதிவை ஷேர் செய்யும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். மேலும் எங்களிடம் பரிசோதிக்கப்பட்ட உத்திராட்சம் மற்றும் நவரத்தினங்கள் இருக்கின்றது. விருப்பப்படுகின்றவர்கள் எங்களை அணுகலாம். நம்மளுடைய சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து ஃபாலோ செய்யும்படி கேட்டுக்கொள்கின்றேன். லைக் பட்டனை கிளிக் செய்வதன் மூலம் உங்களுடைய விருப்பமாக்கப்பட்டது எனக்கு ஊக்கத்தை அளிக்கும். இன்றைய பஞ்சாங்க குறிப்புப்படி சந்திரனாகப்பட்டவர் கும்ப ராசியிலே அவிட்டம் நட்சத்திரத்தில் பகல் 1:45 வரையும் பிறகு சதயம் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கின்றார். இன்றைய திதியாகப்பட்டது அமாவாசை, இரவு 9 வரை இருக்கின்றது. பொதுவாக சூரிய உதயத்தின் பொழுது எந்த திதி வருகின்றதோ அவையே அன்றைய நாளுக்குரிய திதி. எனவே இன்று 9 அமாவாசை இருப்பதனால் இன்றைய நாளே சர்வ அமாவாசை இந்த மாதத்திற்கு. பிறகு பிரதமை பறக்கும். அமாவாசை திதி அன்று முன்னோர்கள் மூதாதையர்கள் பித்ருக்களை நினைப்பதும் அவர்களை வணங்குவதும் படையல் வைப்பதும் எப்பொழுதும் அவர்களுடைய அன்பும் ஆசையும் பரிபூர்ணமாக கிடைக்கப்பெற்று எப்பொழுதும் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். மேலும் அமாவாசை தினத்தன்று குலதெய்வ வழிபாடு செய்வதும் நன்மையை தரும். இன்றைய நாள் அவ்வாறு நீங்கள் வழிபாடு செய்வது சிறப்பை தரக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. இன்றைய நாள் ராகுகாலமாகப்பட்டது மாலை 4:30 முதல் 6 வரையும், யமகண்டமாகப்பட்டது பகல் 12 முதல் 1:30 வரையும் இருக்கின்றது. இன்றைய சுபவோரைகள் காலை 7 முதல் 10 வரையும், பிறகு 11 முதல் 12 வரையும், பிறகு பகல் 2 முதல் 4 வரையும், பிறகு மாலை 6 முதல் 7 வரையும் இருக்கின்றது. சுபவோரைகள் நடைபெறுகின்ற இத்தகைய நேரங்களிலே புதிய முயற்சிகள், புதிய செயல்கள், வீடு மாற்றுதல், ஆபரணங்கள் வாங்குதல் போன்றவற்றை செய்வதும் ராகுகாலம் மற்றும் யமகண்டத்திலே இவற்றை தவிர்ப்பதும் சால சிறந்தது. இன்றைய நாள் நீங்கள் செய்ய வேண்டிய இறை வழிபாடு முறைகள், சொல்ல வேண்டிய மந்திரம், செய்ய வேண்டிய தந்திர முறைகள் எவை என்று பார்க்கின்ற பொழுது இன்றைய நாள் குலதெய்வத்தை வணங்குவதும் பித்ருக்களை நினைப்பதும் அப்பொழுது நீங்கள் ஓம் ஸ்ரீம் கிளீம் பித்ருக்களே போற்றி போற்றி, ஓம் ஸ்ரீம் கிளீம் பித்ருக்களே போற்றி போற்றி என்று உங்களுடைய முன்னோர்களை நினையுங்கள். மேலும் இன்று நீங்கள் சொல்ல வேண்டிய சூரிய மந்திரம் என்று பார்க்கின்ற பொழுது ஓம் அரிம் ஸ்ரீம் சௌ சூரிய தேவாய நமக, ஓம் அரிம் ஸ்ரீம் சௌ சூரிய தேவாய நமக என்கின்ற மந்திரத்தை கூறுவதும், இன்று நீங்கள் வணங்க வேண்டிய மகரிஷி என்று பார்க்கின்ற பொழுது வசிஷ்ட மகரிஷி ஓம் ஸ்ரீம்
வசிஷ்ட மகரிஷியே போற்றி போற்றி என்று நீங்கள் பித்ரு மந்திரத்தையும் சூரிய மந்திரத்தையும் மகரிஷி மந்திரத்தையும் கூறுவதன் மூலம் இன்றைய நாள் உங்களுடைய செயல்கள் மேன்மைகளுக்குரிய பாதையிலே வெற்றிக்குரிய எண்ணத்திலே மிகப்பெரிய நன்மைகளையும் எழுச்சிகளையும் நீங்கள் பெறுவீர்கள். இனி இன்றைய நீங்கள் செய்ய வேண்டிய தந்திர முறைகள் என்று பார்க்கின்றபொழுது, உங்கள் வீட்டை விட்டு வெளியே செல்வதற்கு முன்னால் ஒரு வெற்றிலையை மென்று விழுங்கிவிட்டு சூரிய பகவானை பார்த்துவிட்டு செல்வது எவ்விதத்திலும் தடைகள் சஞ்சலங்கள் குறுக்கீடுகள் இல்லாதவாறு நன்மைகளையும் மேன்மைகளையும் மற்றும் வெற்றிகளையும் நீங்கள் பெறுவீர்கள். இனி நாம் அனைத்து ராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் இருக்கிறது என்று பார்க்கின்றபொழுது, முதலாவதாக மேஷ ராசி. மேஷ ராசிக்கு இன்றைய நாள் மிக சிறப்பான வெற்றிகளையும் மேன்மைகளையும் எழுச்சியும் பெறக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக அமைந்திருக்கின்றது. சுகஸ்தானாதிபதியான சந்திர பகவான் 11 இடத்திலே மிக அற்புதமாக சூரியன் மற்றும் புதனோடு சேர்க்கப்பட்டு இருப்பது இன்றைய நாள் உங்களுடைய முயற்சியிலே சிறந்த லாபத்தை பெறுவீர்கள். எவற்றிலும் பதட்டங்கள் இருக்காது, சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். 9 இடத்துக்குரிய குரு பகவான் 9 இடத்திலே ஆட்சியாக ராசியாதிபதியான செவ்வாயுடைய சேர்க்கை பெற்று மிக பலமாக இருப்பதும், இன்றைய நாள் அமாவாசை என்பதனால் திதிசூனி ராசிகள் கிடையாது. 10 சனி மிக அற்புதமாக உழைக்கும் வர்க்கத்தின் பிரதிநிதி, தன் சொந்த வீட்டிலே ஆட்சி பெற்று இருக்கிறார். எனவே இன்றைய நாளை பொறுத்தவரை தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு உங்களுடைய சீரான சிந்தனைகள் தெளிவாக இருக்கும். முயற்சியிலே எவ்விதத்திலும் தடைகள் இருக்காது, எந்த ஒரு விஷயத்திலும் பதட்டங்கள் இருக்காது. ஆகையால் இன்றைய நாள் தொழில் வியாபாரத்தில் சிறந்த தனயோகம், தனலாபம், பணப்புழக்கம் போன்றவைகள் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இன்று விடுமுறை நாள். பலமாக கிரகங்கள் இருக்கின்ற நிலையிலே குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும், செயல்கள் சிறப்பாக இருக்கும். எந்த ஒரு விஷயமும் உங்களுடைய தெளிவான சிந்தனையால் மகிழ்ச்சியோடைய நிமிடங்களாக ஒவ்வொரு நிமிடமும் உங்களுக்கு அற்புதமான உயர்வை கொடுக்கக்கூடிய தினம் இன்றைய அனுகூலமான தினம். குடும்பத்தில் சந்தோஷம், கணவன் மணி ஒருவழி அன்பு பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி, உற்றார் உறவினர்கள் நண்பரிடம் பகமில்லை நட்பே, அவ்வாறு இன்றைய தினம் சிறப்பே. நீங்கள் திருமணத்துக்கான வரன் தேடிக்கொண்டு பார்த்தால் எங்களுடைய திருமண இணையதளத்திலே இலவசமாக பதிவு செய்து வரங்களை தேடிக்கொள்ளலாம். உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார்வனுக்கும் இந்த பதிவை ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நான் வணங்கும் குருமார்களும் சித்தர்மார்களும், நான் வணங்கும் பார்வதி தேவியும் சிவபெருமானும் உங்கள் அனைவருக்கும் இன்றைய தினத்தில் சகலவிதமான மேன்மைகள் நன்மைகள் மற்றும் வெற்றிகள் அருள்பாவிப்பார்கள். நலம் பெறுக, பலம் பெறுக. தற்பொழுது நாம் ரிஷபராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் இருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது, ராசியாதிபதி மிக பலமாக 11 இடத்தில் உச்சம் பெற்று இருப்பதும், சூரியன் சந்திரன் மற்றும் புதன் 10 சேர்க்கப்பட்டு இருப்பதும், எவ்வித விஷயமும் இன்றைய நாள் உங்களுக்கு நன்மைகளையும் வெற்றிகளையும் மற்றும் யோகத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான நாளாக இருக்கின்றது. தொழில் வியாபாரத்தில் புதிய முயற்சிகளிலே வெற்றிகளை கண்டிருப்பீர்கள். இன்றைய நாள் அவற்றிலும் மிக சிறப்பான வெற்றிகளையும் பெறுவீர்கள். பொதுவாக வாக்கியஸ்தானத்திலே சனீஸ்வரர் உங்களுக்கு யோகாதிபதி ஆட்சி பெற்றிருக்க, அவரே 10 இடத்திற்கும் அதிபதி. 9 இடம் என்கின்ற ஒரு கோணத்திற்கும் 10 இடம் என்கின்ற கேந்திரத்திற்கும் அதிபதியாக வருகின்றவர் சனீஸ்வர பகவான். அவரே உங்களுக்கு முதன்மையான யோகாதிபதி. ராசியாதிபதி சுக்கிரனே 6 வருகுவதனால் சனீஸ்வரரே உங்களுக்கான முழுமையான யோக பலன்களை அருள்பாவிப்பார். அப்படி பார்க்கின்ற பொழுது தற்பொழுது பாக்கியஸ்தானத்தில் ஆட்சி பெற்றிருப்பது மிக சிறப்பான தர்ம கர்மாதிபதி யோகம் என்கின்ற யோகம் முழுமையான நன்மைகளை உங்களுக்கு அருள்பாவிக்கும். இன்றைய நாளை பொறுத்தவரை தொழில் வியாபாரத்தில் எவ்விதத்திலும் சஞ்சலங்கள் இருக்காது, புதிய முயற்சிகள் எடுப்பீர்கள். பழைய முயற்சியிலும் வேகத்தூடிய வீர நடை போடக்கூடிய ஒரு நன்மையான நாளாக இருக்கின்றது. எனவே தனயோகம், தனலாபம், பணபுழக்கம் இவையெல்லாம் இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்கும். முன்னோர்கள், மூதாதையர்கள், பித்ருக்களை நினையுங்கள். அவர்களை நீங்கள் வழிபடுவதன் மூலம் இனிவரும் யோகத்தையும் நீங்கள் மிக மிக எளிதாக வேகமாக பெறுவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இன்று விடுமுறை நாள். ஆனால் இன்றைய நாள் இறை வழிபாட்டை தவறாமல் செய்ய வேண்டும். உங்களுடைய முன்னோர்களை நினையுங்கள். அவற்றின் மூலம் இனி வரும் நாட்களும் உங்களுடைய சந்ததியிற்கும் நன்மைகளையும் யோகத்தையும் கொடுக்கக்கூடிய நாள் இன்றைய நாள் அமாவாசை, தவறவிடாதீர்கள். குடும்பத்தில் சந்தோஷம், கணவன் மனை ஒருவழி அன்பு பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி, உற்றார் உறவினர்கள் நண்பரிடம் பகமில்லை நட்பே, அவ்வாறு இன்றைய தினம் சிறப்பே. நீங்கள் திருமணத்துக்கான வரம் தேடிக்கொண்டு பார்த்தால் எங்களுடைய திருமண இணையதளத்திலே
இலவசமாக பதிவு செய்து வரன்களை தேடிக்கொள்ளலாம். நான் வணங்கும் குருமார்களும் சித்தர்மார்களும், நான் வணங்கும் பார்வதி தேவியும் சிவபெருமானும் உங்கள் அனைவருக்கும் என்ற இதனத்தில் சகலவிதமான மேன்மைகள், நன்மைகள் மற்றும் வெற்றிகள் அருள்பாவிப்பார்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. தற்பொழுது நாம் மிதுன ராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் இருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது, ராசியாதிபதியான புதன் பகவான் பாக்கியத்திலே அமர்ந்து வக்ரம் பெற்று இருக்கிறார். சூரியன் மற்றும் சந்திரனுடையும் சேர்த்து பெறுகிறார். ஆகையால் இன்றைய நாள் நன்மைகள் இருக்கக்கூடிய தினமாக உங்களுக்கு அமைந்திருக்கின்றது. அட்டமத்தில் சனி. ஆகையால் இன்றைய நாள் அமாவாசையிலே முன்னோர்கள் மூதாதையர்கள் பித்ருக்களை நினைப்பதும், காகத்துக்கு அன்னம் வைப்பதின் மூலம் அட்டமத்தில் ஏற்படக்கூடிய கெடுபலன்கள் நிச்சயமாக உங்களை அண்டாது. குறிப்பாக மிதுன ராசியில் பிறந்தவர்கள் அமாவாசையை தவறவிடக்கூடாது. ஏனென்றால் தற்பொழுது ராகுவாகப்பட்டவர் உங்களுடைய ஜென்ம ராசியிலே இருப்பதினால் இன்றைய நாள் நீங்கள் முன்னோர்களையும் குலதெய்வத்தையும் வணங்குவதும் போற்றுவதும் தியானிப்பதும் நினைப்பதும் இப்பொழுது இருக்கின்ற சூழ்நிலைகள் நிச்சயம் உங்களை விட்டு அகலும். அதாவது அட்டமத்தில் இருக்கின்ற சனியோடைய கெடுபலன்கள், ராசியிலே இருக்கின்ற ராகுவோடைய உடல்நலை பாதிப்புகள் இவையெல்லாம் உங்களை விட்டு அகலும். ஏழாம் இடத்திலே குரு மிக பலமாக இருக்கின்றார். பத்தாம் இடத்திலே சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கிறார். இரண்டு சுபகிரகங்கள், அவற்றிலே குரு ஆட்சி, சுக்கிரன் உச்சம். ஆகையால் இன்றைய நாளை பொறுத்தவரை தொழில் வியாபாரத்தில் பெரிய அளவிலே பாதிப்புகள் இல்லை. செயல்பாடுகள் சீராக இருக்கும். சிந்தனைகள் முயற்சிகள் தெளிவாக இருக்கும். மூன்றாம் இடத்திற்கு அதிபதியான சூரிய பகவான் மூன்றாம் இடத்தை பார்வை செய்வதும், ராசியாதிபதி தனாதிபதியுடைய சேர்க்கை பெறுவதும் உங்களுக்குரிய நன்மைகள். இன்றைய நாள் தனயோகத்துக்குரிய சிறப்பான செயல்பாடுகளிலே பணப்புழக்கம் அதிகரிக்கக்கூடிய நாள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இன்று விடுமுறை நாள். ஆகையால் அமாவாசை என்று குலதெய்வ வழிபாடு செய்வது நல்லது. குடும்பத்தில் சந்தோஷம், கணவன் மனை உறவிலே அன்பு வாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி. உத்தியோகத்தில் உங்களுக்குரிய செயல்பாடுகள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று நல்ல நாளிலே அவற்றை சிந்திப்பதும் அதற்குரிய முயற்சி எடுப்பதும் சிறப்பு. அமாவாசை அத்தகைய முயற்சி எடுக்கக்கூடிய நாள். ஆகையால் இன்று நீங்கள் வரும் நாட்கள் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதை சிந்தித்தீர்கள் என்றால் அவற்றில் நிச்சயம் வெற்றிகளை பெறுவீர்கள். நீங்கள் உங்களுடைய செயல்பாடுகளே இந்த சிறப்பான நிலைகளை பெறுவீர்கள். நீங்கள் திருமணத்துக்கான வரன் தேடிக்கொண்டு பார்ந்தால் எங்களுடைய திருமண இணையதளத்திலே இலவசமாக பதிவு செய்து வரன்களை தேடிக்கொள்ளலாம். நான் வணங்கும் குருமார்களும் சித்தர்மார்களும், நான் வணங்கும் பார்வதி தேவியும் சிவபெருமானும் உங்கள் அனைவருக்கும் இன்றைய தினத்தில் சகலவிதமான மேன்மைகள், நன்மைகள் மற்றும் வெற்றிகள் அருள்பாவிப்பார்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. தற்பொழுது நாம் கடக ராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது, இன்றைய நாள் உங்களுக்கு சந்திராஷ்டமம். பொதுவாக சந்திரன் எட்டாம் இடத்தில் அமர்வதே சந்திராஷ்டமம். மற்றவர்களுக்கு அவை என்றால் உங்களுக்கு ராசியாதிபதியே அட்டமத்தில் அமர்கின்ற இன்றைய நாள் புதிய முயற்சிகள், புதிய செயல்கள் போன்றவற்றை செய்வது தவிர்ப்பதே நல்லது. பொதுவாக சந்திராஷ்டம தினத்திலே மனதிலே சற்று குழப்பங்கள், எவை செய்யலாம் எவை செய்யக்கூடாது என்பதிலே சிந்தனை தடுமாற்றங்கள் ஏற்படும். தேவையில்லாத கால விரயங்களும் ஏற்படும். இன்றைய நாள் அவ்வாறு இருக்கின்ற நாள். எனவே சற்று நிதானம், பொறுமை, செயல்களிலே விவேகம் தேவைப்படுகின்றது. இன்றைய நாள் அமாவாசை என்பதனால் தற்பொழுது ஏழிலே கண்ட சனி நடந்து கொண்டிருக்கின்றது. அமாவாசை தினத்திலே முன்னோர்கள் மூதாதையர்கள் பித்ருக்களை வணங்குவதும், குல வழிபாடு செய்வது, குலதெய்வ வழிபாடு செய்வதும், ஏழில் அமர்ந்திருக்கின்ற சனியால் ஏற்படக்கூடிய கெடுபலன்கள் நிச்சயம் அகலும். இன்றைய நாளை பொறுத்தவரை யோகாதிபதிகள் குரு செவ்வாய் சேர்க்கை சிறப்பை தருகிறது என்றால், தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்கள் பெரிய முதலீடுகள், பெரிய பண விஷயம் கையாள்வது போன்றவற்றை தவிர்ப்பதே சால சிறந்தது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இன்று விடுமுறை நாள். எனவே இறை வழிபாட்டுக்குரிய தினமாக இன்றைய நாள் அமைத்துக் கொள்வதும், இவற்றிலும் சற்று பொறுமையாகவும் நிதானமாகவும் செயல்படுவதே நன்மையை தரும். குடும்பத்தில் சற்று விட்டு கொடுத்து செல்லுங்கள். கணவன் மனைவி உறவுகளை சற்று அனுசரணையாக இருங்கள். உற்றார் உறவினர்கள் நண்பர்களும் பகமை இருக்கிறது. தேவையில்லாமல் வாக்குவாதம் விதண்டாவாதம் வேண்டாம். அவ்வாறு இருந்தாலே இன்றைய தினம் சிறப்பே. நான் வணங்கும் குருமார்களும் சித்தர்மார்களும், நான் வணங்கும் பார்வதி தேவியும் சிவபெருமான் உங்கள் அனைவருக்கும் இன்றைய தினத்தில் சகலவிதமான மேன்மைகள், நன்மைகள் மற்றும் வெற்றிகள் அருள்பாவிப்பார்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. தற்பொழுது நாம் சிம்ம ராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் இருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது, மிகவும் சிறப்பான நன்மைகள், மேன்மைகள் மற்றும் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான அனுகூலமான தினம் இன்றைய அனுதினமும். ஏனென்றால் ஆறிலே சனி ஆட்சி, ஐந்திலே குரு ஆட்சி, இன்றைய நாள் அமாவாசை,
உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்திலே சந்திரனும் சூரியனும் புதனும் இருந்து அவ்வூவரும் ராசியை பார்க்கின்ற நிலை தைரியம் இருக்கும். ஆனால் சூரியன் ஏழிலே பகை வீட்டிலே இருக்கிறதுனால் சற்று உடல்நலத்தில் அக்கறையாக இருக்க வேண்டும். உஷ்ண சம்பந்தப்பட்ட பிரச்சனை, தளி தொல்லை போன்றவை இருக்கும். எவற்றிலும் சற்று பதட்டங்கள் இருக்கும். அவ்வாறு இருப்பதை தவிர்ப்பதே நல்லது. கோள்கள் உங்களுக்கு ஆண்டு கோள்கள் சாதகமாக இருக்கின்றது. ஆறிலே அமர்ந்திருந்து சனி பகை வீடு என்றாலும் அப்பொழுது உங்களுக்கு அவர் உங்களுக்கு பகைவராக இருந்தாலும் நன்மையே செய்வார். இப்பொழுது சூரியன் பகை வீடான கும்பத்தில் அமர்கிறார். பொதுவாக தன்னுடைய நண்பர்களுடைய வீட்டில் ஒரு கிரகம் அமர்கின்ற போது நன்மையும், பகைவர்களுடைய வீட்டில் அமர்கின்ற போது பகைத்தன்மையும் கொடுப்பார்கள். இன்று உங்களுடைய ராசியாதிபதியே சூரியன் பகை வீட்டில் இருப்பதனால் சற்று எவற்றிலும் பதட்டங்கள் இல்லாமல் பார்த்து கொள்வது நல்லது. ஆனால் ஐந்தில் குரு செவ்வாய் சேர்க்கை, அத்தகைய குரு மங்கள யோகம் என்கின்ற ஒரு அற்புதமான யோகம் உங்களுக்குரிய யோகத்தை கட்டாயம் நிச்சயமாக மிகப்பெரிய விலை பெற்று தருவார்கள். இன்றைய நாளை பொறுத்தவரை தொழில் வியாபாரத்தில் சிறப்பான தன யோகம் இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலும் சற்று பதட்டங்கள் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். மிகப்பெரிய லாபங்கள் எல்லாம் இன்றைய நாளும் இருக்கின்றது. அமாவாசை என்பதனால் முன்னோர்கள் மூதாதையர்கள் பித்ருக்களை வணங்குவது நல்லது. அவ்வாறு இருந்தாலே அவர்களுடைய அன்பு மாசியும் எப்பொழுதும் உங்களுக்கு யோகத்தை தொடர்ந்து வாரி வழங்குவார்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இன்று விடுமுறை நாள். எம்போதிய விஷயத்திலும் சற்று பதட்டங்கள் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். சற்று கோபம் வந்துவிடும். ஆகினால் மனதில் கோபத்தை வைத்துக் கொண்டு வெளியே ஒன்றாக பேசக்கூடியவர்கள் அல்ல நீங்கள். எப்பொழுதும் வெளிப்படையாக பேசக்கூடியவர்களே சிம்மராசியில் பிறந்தவர்கள். இன்றைய நாள் சந்திரன் சூரியன் சேர்க்கை, உங்கள் ராசியை பார்க்கின்ற புதன் வக்ரம் அவ்வாறு இருப்பது பொழுது சற்று பொறுமையாக இருந்தீர்கள் என்றால் குடும்பத்தில் இன்று மகிழ்ச்சி, கணவன் மனைவர்களே அன்பு பாசம், குழந்தைகளால் சந்தோஷம், உற்றார் உறவினர்கள் நண்பர்களிடம் நட்பும் இல்லை பகையும் இல்லை. அவ்வாறு இன்றைய தினம் சிறப்பே. நீங்கள் திருமணத்துக்கான வரன் தேடிக்கொண்டு பார்ந்தால் எங்களுடைய திருமண இணையதளத்திலே இலவசமாக பதிவு செய்து வரன்களை தேடிக் கொள்ளலாம். நான் வணங்கும் குருமார்களும் சித்தர்மார்களும், நான் வணங்கும் பார்வதி தேவியும் சிவபெருமானும் உங்கள் அனைவருக்கும் இன்றைய தினத்தில் சகலவிதமான மேன்மைகள், நன்மைகள் மற்றும் வெற்றிகள் அருள் பாவிப்பார்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. தற்பொழுது நாம் கன்னிராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் இருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது ராசியாதிபதியான புதன் பகவான் ஆறாம் இடத்திலே மிக சிறப்பாக வக்ரமாக இருப்பதும், அந்த இடத்திலே சூரியனும் மிக பலமாக சிறப்பிக்கப்படுகின்ற புதன் ஆதித்ய யோகம். இன்றைய நாள் லாபாதிபதியான சந்திர பகவானும் ஆறாம் இடத்திலே அமர்கிறார். அத்தகைய சந்திரன் சூரியன் புதன் ஆறிலே இருப்பது கோச்சார ரீதியாக மிகவும் சிறப்பு. உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்திற்கு அதிபதியான சனீஸ்வர பகவானும் ஐந்திலே ஆட்சி பெற்றிருப்பதும், இன்றைய நாள் அமாவாசை என்பதனால் முன்னோர்கள் மூதாதையர்கள் பித்ருக்களை வணங்குவதும், நான் கூறிய மந்திரத்தை உச்சரிப்பதும், உங்களுக்குரிய யோகங்களும் இனிவரும் நாளும் தொடரும். இன்றைய நாளை பொறுத்தவரை தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு சிறப்பான தன யோகம், தனலாபம், பணப்புழக்கம் போன்றவெல்லாம் இன்றைய நாள் மிக மிக அற்புதமாக இருக்கும். பாக்கியாதிபதியான சுக்கர பகவான் ஏழிலே உச்சம் பெற்று ராசியை பார்க்கிறார். அவை மிக சிறப்பான யோகம். இன்றைய நாள் பணப்புழக்கம் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இன்று விடுமுறை நாள். மன மகிழ்ச்சியாக இருக்கும். சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கும். உங்களுடைய செயல்கள் வேகமாக இருக்கும். இவற்றினால் இன்றைய நாள் குடும்பத்தில் நிமிடத்துக்கு நிமிடம் மகிழ்ச்சியும் மற்றும் உங்களுடைய உள்ளமும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு அருமையான நாள் இன்றைய நாள். குடும்பத்தில் சந்தோஷம், கணவன் மனைவி உறவிலே அன்பு பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி, உற்றார் உறவினர்கள் நண்பர்களிடம் பகமை இல்லை நட்பு, அவ்வாறு இன்றைய தினம் சிறப்பு. நீங்கள் திருமணத்துக்கான வரம் தேடிக்கொண்டு வந்தால் எங்களுடைய திருமண இணையதளத்திலே இலவசமாக பதிவு செய்து வரன்களை தேடிக்கொள்ளலாம். நான் வணங்கும் குருமார்களும் சித்தர்மார்களும், நான் வணங்கும் பார்வதி தேவியும் சிவபெருமான் உங்கள் அனைவருக்கும் இன்றைய தினத்தில் சகலவிதமான மேன்மைகள், நன்மைகள் மற்றும் வெற்றிகள் அருள்பாய்ப்பார்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. தற்பொழுது நாம் துலாம் ராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது இன்றைய நாள் பித்ருக்களை வணங்க வேண்டிய ஒரு அற்புதமான அருவ அமாவாசையாக அமர்ந்திருப்பது, நான்காம் இடத்திலே அமர்ந்திருக்கின்ற அர்த்தாசம சனியால் ஏற்படக்கூடிய கெடுபலங்கள் நிச்சயமாக பித்ருக்கள் மூதாதையர்கள் மற்றும் குலதெய்வ வழிபாடினால் அகலும். இன்றைய நாள் தவறாமல் அவற்றை செய்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தவரை உங்கள் ராசிக்கு பாக்கியாதிபதியான புதன் பகவான் கர்மாதிபதியான சந்திரனோடு சேர்க்கை பெறுகின்ற தர்ம கர்மாதிபதி யோகம், மேலும் லாபாதிபதியான சூரியனும் சேர்க்கை பெற்று அவ் மூவரும் உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்வை செய்வதனால் இன்றைய நாள் உங்களுடைய செயல்பாடுகள் மிக மிக சிறப்பாக லாபகரமான சூழ்நிலைகள் உங்களுக்கு அமையும். இன்றைய நாளை பொறுத்தவரை தொழில் வியாபாரம் மிக மிக சிறப்பாக இருக்கும்.
தனலாபம் தனயோகம் எல்லாம் இருக்கும். ஆனால் இன்றைய நாள் மூதாதையர்கள் வணங்குவதை தவறாமல் நீங்கள் விட்டுவிடாமல் இருக்க வேண்டும். இன்றைய நாளை பொறுத்தவரை உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இறைவழிபாட்டுக்குரிய தினமாக அமைந்திருக்கின்றது. சூழ்நிலைகள் மகிழ்ச்சியாக இருக்கும், சிந்தனைகள் தெளிவாக இருக்கும். இவற்றினால் இன்றைய நாள் எவ்விதத்திலும் குறுக்கீடுகள் மற்றும் தலையீடுகள் எவற்றிலும் இல்லாதவாறு ஒரு அமைதியான சிறப்பான நாளாக உங்களுக்கு அமைந்திருக்கின்றது. குடும்பத்தில் சந்தோஷம், கணவன் மனைவி ஒருவேளை அன்பு பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி, உற்றார் உறவுகள் நண்பரிடம் பகமில்லை நட்பே, அவ்வாறு இன்றைய தினம் சிறப்பே. நீங்கள் திருமணத்துக்கான வரம் தேடிக்கொண்டு பார்த்தால் எங்களுடைய திருமண இணையதளத்திலே இலவசமாக பதிவு செய்து வரன்களை தேடிக்கொள்ளலாம். நான் வணங்கும் குருமார்களும் சித்தர்மார்களும், நான் வணங்கும் பார்வதி தேவியும் சிவபெருமான் உங்கள் அனைவருக்கும் இன்றைய தினத்தில் சகலவிதமான மேன்மைகள், நன்மைகள் மற்றும் வெற்றிகள் அருள் பாவிப்பார்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. தற்பொழுது நாம் விருச்சக ராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது மிக மிக சிறப்பான நன்மைகளையும் மேன்மைகளையும் மற்றும் வெற்றிகளையும் கிடைக்கக்கூடிய தினம் இன்றைய தினம். உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துக்குரிய வாக்கியாதிபதியான சந்திரனும் பத்தாம் இடத்துக்குரிய சூரிய பகவானும் சேர்த்துப் பெறுவது மிக மிக சிறப்பான தர்ம கர்மாதிபதி யோகம் என்கின்ற யோகமும். இன்றைய நாள் அமாவாசை என்பதனால் விருச்சக ராசியில் பிறந்தவர்களுக்கு அமாவாசை பௌர்ணமி மிக மிக உகந்த நாள். அன்றைய நாள் நீங்கள் எவற்றை செய்தாலும் யோகத்தையும் நன்மையும் பெறுவீர்கள். இன்றைய நாள் அவ்வாறு இருப்பதனால் முன்னோர்கள் மூதாதையர்கள் பித்திருக்களை வணங்கி வந்தாலே உங்களுக்கு எப்பொழுதும் ஜெயம் உண்டாகும். இன்றைய நாள் தவறாமல் அவற்றை செய்யுங்கள். இன்றைய நாளை பொறுத்தவரை இரண்டிலே குரு ஆட்சி பெற்று ராசியாதிபதி மிக பலமாக சேர்க்கப்பெற்று இருப்பது தனயோகம் தனலாபம் எல்லாம் தொழில் வியாபாரத்தில் மிக மிக அற்புதமாக கிடைக்கும். இன்றைய நாள் பணமுழக்கம் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இன்று விடுமுறை நாள், மனம் மகிழ்ச்சியாக இருக்கும். சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கும். எந்த ஒரு செயலிலும் எவ்விதத்திலும் மற்றவர்களுடைய குறுக்கீடுகள் தலையீடுகள் தேவையில்லாத சஞ்சரவுகள் இல்லாதவாறு இன்றைய நாள் மிக மிக மனம் தெளிவாகவும் அன்பாகவும் பழகக்கூடிய நாள் இன்றைய நாள். குடும்பத்தில் சந்தோஷம், கணவன் மனைவி ஒருவேளை அன்பு பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி, உற்றார் உறவினர்கள் நண்பரிடம் பகமில்லை நட்பே, அவ்வாறு இன்றைய தினம் சிறப்பே. நீங்கள் திருமணத்துக்கான வரம் தேடிக்கொண்டு பிறந்தால் எங்களுடைய திருமண இணையதளத்திலே இலவசமாக பதிவு செய்து வரங்களை தேடிக்கொள்ளலாம். நான் வணங்கும் குருமார்களும் சித்தர்மார்களும், நான் வணங்கும் பார்வதி தேவியும் சிவபெருமான் உங்கள் அனைவருக்கும் இன்றைய தினத்தில் சகலவிதமான மேன்மைகள், நன்மைகள் மற்றும் வெற்றிகள் அருள்பாவிப்பார்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. தற்பொழுது நாம் தனுசு ராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் இருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது இன்றைய நாள் முன்னோர்கள் மூதாதையர்கள் பித்ருக்களை வணங்க வேண்டிய நாளாக குறிப்பாக அமாவாசை என்று வந்திருப்பதனால் ஏழரை சனியிலே பாத சனி தற்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைய நாள் அவ்வாறு குலதெய்வ வழிபாடு செய்வதும் மிக மிக முக்கியம். இன்றைய நாளை பொறுத்தவரை சூரியன் புதன் மூன்றாம் இடத்தில் மிக பலமாக சேர்க்கப்பட்டிருப்பதும் அட்டமாதிபதியான சந்திர பகவான மூன்றிலே அமர்வது விபரீத ராஜயோகம் என்கின்ற யோகத்தையும் நீங்கள் பெற்றிருப்பீர்கள். எனவே இன்றைய நாள் திடீர் நன்மைகள் திடீர் யோகங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு சூரியன் புதன் சேர்க்கை. அவை உங்களுக்கு தர்ம கர்மாதிபதி யோகம். அத்தகைய யோகம் தற்பொழுது மூன்றிலே மிக பலமாக இருப்பது உங்களுடைய செயல்கள் சிந்தனைகள் எல்லாம் தெளிவாக இருக்கும். முயற்சிகளிலே சற்று தடைகள் ஏற்பட்டாலும் அவற்றை தகர்த்தெறியக்கூடிய தன்னம்பிக்கை இருக்கும். இன்றைய நாள் அவ்வாறு தொழில் வியாபாரத்தில் சிறப்பான தனயோகம் இருக்கின்றது. சற்று தாமதங்கள் ஏற்பட்டாலும் இறுதியிலே இன்றைய நாள் உங்களுக்கு பணபுழக்கம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நன்மையான நாளாகவே இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இன்று விடுமுறை நாள், தவறாமல் முன்னோர்களை வணங்குங்கள். அவ்வாறு வணங்கினாலே ஏழரையில் இதுவரை ஐந்து வருடம் கடந்து விட்டவங்களுக்கு கடைசி இரண்டு வருடத்திலே நன்மையை செய்வாரா என்றால் நிச்சயம் முன்னோர்கள் வழிபாடு செய்தீர்கள் என்றால் அவற்றுக்குரிய நன்மைகளை நீங்கள் நிச்சயம் பெறுவீர்கள். குடும்பத்தில் இன்றைய நாள் சந்தோஷம், கணவன் மனை ஒருவலே அன்பு பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி, உற்றார் உறவினர்கள் நண்பர்களிடம் பகமில்லை நட்பு, அவ்வாறு இன்றைய தினம் சிறப்பே. நீங்கள் திருமணத்துக்கான வரம் தேடிக்கொண்டு பார்த்தால் எங்களுடைய திருமண இணையதளத்திலே இலவசமாக பதிவு செய்து வரங்களை தேடிக்கொள்ளலாம். நான் வணங்கும் குருமார்களும் சித்தர்மார்களும், நான் வணங்கும் பார்வதி தேவியும் சிவபெருமான் உங்கள் அனைவருக்கும் இன்றைய தினத்தில் சகலவிதமான மேன்மைகள், நன்மைகள் மற்றும் வெற்றிகள் அருள் பாவிப்பார்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. தற்பொழுது நாம் மகர ராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சந்திரன் சூரியன் புதன் சேர்க்கை பெற்று ராசிக்கு எட்டாம் இடத்தை அவர்கள் பார்வை செய்கின்றார்கள். எனவே வாகனத்தில் செல்லுகின்ற பொழுது சற்று பொறுமையாகவும் நிதானமாகவும் செல்வதே நல்லது. உங்கள் ராசிக்கு அதிபதியான சனீஸ்வர பகவான் ஜென்மத்திலே இருப்பது ஜென்ம சனி என்றாலும்
மகர ராசியை பொறுத்தவரை பெரிய அளவிலே கெடுபலன்கள் இருக்காது. எனினும் யோகாதிபதியே ஆனால் சுக்கர பகவான் மூன்றிலே உச்சமும் ஆறிலே ராகுவும் பலமாக இருக்கின்றார்கள். ஆனால் ஆறுக்குரியவனும் எட்டுக்குரியவனும் சேர்க்கை சூரியன் புதன். வார்த்தையில் சற்று கோபங்கள் வந்துவிடும். அவற்றினால் தேவையில்லாத தண்டாவாதம் வாக்குவாதம் இல்லாமல் பார்த்து கொள்வது நல்லது. தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை இன்றைய நாள் அவ்வாறு பொறுமையும் நிதானமும் தேவைப்படுகின்ற நாள். வார்த்தைகளிலே கவனம். இன்றைய நாள் பண புழக்கம் எல்லாம் பெரிய அளவிலே பாதிப்புகள் இல்லை. அவற்றில் எல்லாம் யோகாதிபதியான புதன் இரண்டிலே இருக்கிறது. ஒரு வகையிலே தனயோகம் என்றாலும் அவர் வக்ரமாக இருப்பதும் சூரியனுடைய சேர்த்திப்பது. அந்த சூரியன் உஷ்ணமான பேச்சை கொடுத்து விடுவார். இவற்றினால் மற்றவர்கள் மனம் வருத்தப்படும் ஏற்படும். எனவே இன்றைய நாள் பொறுமையாக இருப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தில் தனயோகம் திருப்திகரமாக இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இன்று விடுமுறை நாள். எவ்வித விஷயத்திலும் பதட்டங்கள் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். மற்றவர்களும் பழகின்ற பொழுது வார்த்தையிலே கடுஞ்சொற்கள் இல்லாமல் கவனமாக பேசுவதே நல்லது. அவ்வாறு இருந்தால் இன்றைய நாள் உங்களுடைய செயல்பாடுகளிலே பாதிப்புகள் இல்லாமல் மகிழ்ச்சியான சூழ்நிலைகளும் சாதகமான விஷயமும் உங்களுக்கு நடைபெறும். குடும்பத்தில் சந்தோஷம். கணவன் மனைவர்களை சற்று விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். குழந்தைகளால் மகிழ்ச்சி. உற்றார் உறவினர்கள் நண்பர்களிடம் பகைமையும் இல்லை, நட்பும் இல்லை. கருஞ்சொற்கள் இல்லாமல் இருந்தால் எந்த விதத்திலும் பாதிப்புகளும் இல்லை. நீங்கள் திருமணத்துக்கான வரம் தேடிக் கொண்டு பிறந்தால் எங்களுடைய திருமண இணையதளத்திலே இலவசமாக பதிவு செய்து வரன்களை தேடிக்கொள்ளலாம். நான் வணங்கும் குருமார்களும் சித்தர்மார்களும், நான் வணங்கும் பார்வதி தேவியும் சிவபெருமான் உங்கள் அனைவருக்கும் இன்றைய தினத்தில் சகலவிதமான மேன்மைகள் நன்மைகள் மற்றும் வெற்றிகள் அருள்பாய்ப்பார்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. தற்பொழுது நாம் கும்பராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் இருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது, இன்றைய நாள் உங்களுடைய மனம் மிக தெளிவாக இருக்கும். புதிய சிந்தனைகள் ஏற்படும். அந்த சிந்தனையில் கூடிய முயற்சியை நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். அவற்றிலே இன்று வெற்றி உள்ளது. இன்றைய நாள் அமாவாசை. ஏழை ஆரம்பத்தில் நீங்கள் இருக்கின்றீர்கள். எனவே அமாவாசை தினத்தன்று முன்னோர்கள் மூதாதையர்கள் பித்ருக்களை வணங்குவதும் குலதெய்வ வழிபாடு செய்வதும் மிக மிக முக்கியம். அவ்வாறு இருந்தாலே ஏழரிலே நிச்சயம் கெடுபலன்கள் ஏற்படாது. முன்னோருடைய அன்பும் அரவணைப்பும் அவங்களுடைய பாதுகாப்பான அந்த ஆசியும் உங்களுக்கு எல்லா விதத்திலையும் நன்மையை செய்யும். இன்றைய நாள் யோகாதிபதியான சுக்கர பகவான் இரண்டாம் இடத்திலே உச்சம் பெற்றிருக்கிறார். பதினொன்றிலே குரு செவ்வாய்க்கு மிக பலமாக இருக்கிறார்கள். எனவே இன்றைய நாள் எவ்விதத்திலும் பெரிய அளவிலே பாதிப்புகள் தொழில் வியாபாரத்தில் இல்லை. தனயோகம் தனலாபம் எல்லாம் இன்று திருப்திகரமாக இருக்கும். இரண்டாம் இடம் தனஸ்தானம் மிக பலமாக இருக்கின்றது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இன்று விடுமுறை நாள். இறை வழிபாட்டுக்குரிய தினமாக அமைத்துக் கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுடைய சிந்தனைகளிலே எவ்விதத்திலும் தடைகள் இருக்காது. முயற்சியிலே வேகம் இருக்கும். அவற்றிலே விவேகமும் இருக்கும். ஆகையால் இன்றைய நாள் மகிழ்ச்சியும் மற்றும் உயர்வுகளையும் நீங்கள் பெறுவீர்கள். குடும்பத்தில் சந்தோஷம். கணவன் மணி ஒருவரே அன்பு பாசம். குழந்தைகளால் மகிழ்ச்சி. உற்றார் உறவுகள் நண்பர்களிடம் இன்றைய நாள் பகமை இல்லை, நட்பே. அவ்வாறு இன்றைய தினம் சிறப்பே. நீங்கள் திருமணத்துக்கான வரம் தேடிக் கொண்டு பார்த்தால் எங்களுடைய திருமண இணையதளத்திலே இலவசமாக பதிவு செய்து வரன்களை தேடிக்கொள்ளலாம். நான் வணங்கும் குருமார்களும் சித்தர்மார்களும், நான் வணங்கும் பார்வதி தேவியும் சிவபெருமான் உங்கள் அனைவருக்கும் இன்றைய தினத்தில் சகலவிதமான மேன்மைகள் நன்மைகள் மற்றும் வெற்றிகள் அருள்பாய்ப்பார்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. தற்பொழுது நாம் மீனராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் இருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது, இன்றைய நாள் பஞ்சமாதிபதியான சந்திர பகவான் விரயத்திலே இருக்கிறார். எவ்வித விஷயத்திலும் பண விஷயத்தில் சற்று பொறுமையும் நிதானமும் கவனமும் தேவை. மற்றபடி கோள்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது என்றாலும் கடன் கொடுப்பது இன்றைய நாள் தவிர்ப்பது நல்லது. பண விஷயத்தில் சற்று பொறுமையும் நிதானமும் தேவைப்படுகின்றது. தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு எவ்வித விஷயமும் பொறுமையாக சற்று நிதானமாக ஒன்றுக்கு இரண்டு முறை சிந்தித்து செயல்பட்டிருந்தால் இன்றைய நாள் பாதிப்புகள் இல்லை. உங்களுக்கு பதினோராம் இடத்து சனியாட்சி, பத்திலே ராசியாதிபதியான குரு செவ்வாய் சேர்க்கை, அப்படிப்பட்ட நிலை நன்மையை. ராசியிலே சுக்கன் உச்சம் பெற்றிருப்பது மனதிலே மகிழ்ச்சி இருக்கும். எவ்வித விஷயமும் இன்பமாக அணுகுவீர்கள். வார்த்தைகளிலே கடுஞ்சொற்கள் இருக்காது. ஆனால் பண விஷயத்தில் சற்று பொறுமை நிதானம் இன்றைய தினம் தேவை. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இன்று விடுமுறை நாள் என்பதனால் மனம் மகிழ்ச்சியாக நேரங்கள் உங்களுக்கு மிக மிக இன்பகரமாக இன்றைய நாள் அமையும். குடும்பத்தில் மிக மிக மகிழ்ச்சி சந்தோஷம். கணவன் மணி ஒருவரே அன்பு பாசம். குழந்தைகளால் சந்தோஷம் மகிழ்ச்சி. உற்றார் உறவினர்கள் நண்பர்களிடம் பகைமையில்லை, நட்பு இருக்கின்றது. ஆகையால் இன்றைய தினம் சிறப்பே. நீங்கள் திருமணத்துக்கான வரம் தேடிக் கொண்டு பார்த்தால் எங்களுடைய திருமண இணையதளத்திலே இலவசமாக பதிவு செய்து வரன்களை தேடிக் கொள்ளலாம். நான் வணங்கும் குருமார்களும் சித்தர்மார்களும், நான் வணங்கும் பார்வதி தேவியும் சிவபெருமான் உங்கள் அனைவருக்கும் இன்றைய தினத்தில் சகலவிதமான மேன்மைகள் நன்மைகள் மற்றும் வெற்றிகள் அருள்பாவிப்பார்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. இதுவரை நாம் பார்த்தது அனைத்து ராசி அன்பர்களுக்கான இன்றைய தினப்பலன்.
இன்றையே நட்சத்திரம் மற்றும் திதியின் அடிப்படையிலே இத்தகைய பலன். ஆனால் உங்களுடைய ஜனன ஜாதகத்திலே லக்னத்தின் மூலமாக தசாபூர்த்தி அன்றின் வாயிலாகவே உங்களுடைய யோக பலன்களை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். இவை ஒரு தகுந்த ஜோதிடர் உங்களுக்கு தெரிவிக்க முடியும். என்னை தொடர்பு கொண்டு உங்களுடைய ஜாதக பலன்களை கேட்டு அறிந்து கொள்ள விரும்பினால் கீழே இருக்கின்ற அலைபேசியினிலே என்னை அழைக்கலாம். வாட்ஸ்அப்பிலையும் ஸ்கைப்பிலையும் என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஃபாலோ செய்ய விரும்பினால் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து ஃபாலோ செய்யலாம். உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினருக்கும் இந்த பதிவை ஷேர் செய்யும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். நான் வணங்கும் குருமார்களும் சித்தர்மார்களும், நான் வணங்கும் பார்வதி தேவியும் சிவபெருமானும், நான் வணங்கும் பித்ருக்களும், உங்கள் அனைவருக்கும் இன்றைய தினத்தில் சகலோதமான மேன்மைகள், நன்மைகள், வெற்றிகள், சந்தோஷம் மற்றும் யோகத்தையும் அருள்பாவிப்பார்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம், வெல்கம் டு மை சேனல். பாரத் கர்மா ஹீலிங் சென்டர் சார்பாக ஜோதிடர் நல்லபெருமா பேசுகின்றேன். தற்பொழுது நாம் ஜாதகத்திலே ஒரு புதிய பார்வையாக எவ்வாறு பலாபலன்களை பார்க்க வேண்டும் என்பதை உங்களுக்கு தெரிவிக்க இருக்கின்றேன். அதாவது நாம் ராசி ரீதியான பலன்களை தினப்பலன்களாகவும் மாதப்பலன்களாகவும் ஆண்டுகோள்கள் பெயர்ச்சிக்குரிய பலன்களாகவும் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ராசி என்பது உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தின் அடிப்படையிலே வரக்கூடியது. ஜாதகத்தில் இரண்டு இருக்கின்றது, விதி மற்றும் மதி. விதி என்பது உங்களுடைய லக்னம். லக்னம்தான் உங்களுடைய தலைவிதி எவ்வாறு இருக்கிறது என்பதை தெரிவிக்கும். நீங்கள் யார், உங்களுடைய தாய் தந்தையர் யார், உங்களுடைய சகோதர சகோதரிகள் யார், உங்களுடைய நண்பர்கள் பகைவர் யார், உங்களுடைய கணவன் அல்லது மனைவி எப்படிப்பட்டவர்கள், மிக ஆயுள் நீண்ட ஆயுள் இருக்கிறதா, எவ்வாறு இருக்கும் அந்த ஆயுள், உடல்நலத்திலே நோய் நொடிகள் இருக்கிறதா அல்லது திட ஆரோக்கியமாக இருப்போமா, இவையெல்லாம் லக்னத்தின் மூலமாகவும் உங்களுடைய லக்னத்திற்கு ஐந்தாம் இடம் என்கின்ற பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் மூலமாகவும் மேலும் ஒன்பதாம் இடம் என்கின்ற பாக்கியஸ்தானத்தின் மூலமாகவே முழுமையாக அறிய வரும். 1, 5, 9 இவை திரிகோணம். திரிகோணாதிபதிகளே உங்களுக்கு யோகாதிபதிகள். மேலும் ஒருவருக்கு எத்தனை யோகங்கள் ஜாதகத்தில் இருந்தாலும் அந்த யோகத்துக்கு நடைமுறையிலே தசாபுத்தி அந்தரங்கள் வர வேண்டும். அந்த யோகத்துக்குரிய கிரகத்துடைய தசாபுத்தி அந்தரங்கள் வந்தால்தான் அந்த யோக பலன்களை நீங்கள் முழுமையாக அனுபவிக்க முடியும். இவை உங்களுடைய ஜனன ஜாதகத்தின் மூலமாகத்தான் முழுமையாக அறிய வரும். ஏனென்றால் லக்னம் என்பது ஒரு கிரகம் அல்ல. லக்னம் எந்த லக்னமாக வருகிறதோ அந்த இடத்திற்கு அதிபதியே லக்னாதிபதி. நவக்கோள்களிலே ராகு கேதுவிற்கு சொந்த வீடு கிடையாது. 7 கோள்களிலே சூரியன் மற்றும் சந்திரனுக்கு ஒரே ஒரு வீடு தான். மற்ற 5 கிரகங்களுக்கு 2 வீடுகள் இருக்கின்றது. ஆகையால் உதாரணமாக மேஷத்தில் பிறந்தால் உங்கள் லக்னாதிபதி செவ்வாய், அதே நீங்கள் விருச்சகத்தில் பிறந்தாலும் உங்கள் லக்னாதிபதி செவ்வாய். இது ஒரு உதாரணம். அப்படியாக பார்க்கின்ற பொழுது நாம் ஏன் ராசி பலன்களை பார்க்கிறோம்? கோள்கள் 3 விதமாக பயணம் செய்கிறது, சஞ்சாரம் செய்கின்றது. ஆண்டு கோள்கள் சனி, ராகு, கேது, குரு, இவர்கள் ஆண்டு கோள்கள். 2.5 வருடம், 1.5 வருடம், 1 வருடம். மற்றவர்கள் எல்லாம் மாதக்கோள்கள். சூரியன், சுக்கிரன், புதன், செவ்வாய், இவற்றில் ஒரே ஒரு கிரகம் மட்டுமே, சந்திர பகவான் மட்டுமே 4 கோள். ஒரு நட்சத்திரத்திலே 1 நாள் இருப்பார். 27 நட்சத்திரம், அவை ஒரு மாதத்துக்குரிய நட்சத்திரங்களிலே சஞ்சாரம் செய்வார். சந்திரன் ஒரு மாதத்தில் அனைத்து ராசிகளையும் சஞ்சாரம் செய்துவிடுவார். ஆகையால் தான் சந்திரனை ராசி பலன்களாக நம் அன்றாட நாட்கள் எவ்வாறு இருக்கும் என்று தினப்பலன்களிலே அறிந்து கொண்டோம் என்றால் நம் மனம், மனோக்காரகன் சந்திர பகவான், நம் மனம் எவ்வாறு இன்றைய நாள் இருக்கும் என்பதற்கே இத்தகைய தினப்பலன்கள், இந்த மாதம் எவ்வாறு இருக்கும் என்பதிலே மாதப்பலன்கள், கோள்கள் ஆண்டு கோள்கள் எவ்வாறு இந்த ஆண்டிலே இருப்பார்கள் என்பது ஆண்டு பலன்கள். ஆனால் நான் இப்பொழுது ஒரு புதிய முயற்சி எடுத்திருக்கின்றேன். அதாவது உங்களுடைய ஜனன ஜாதகம் மற்றும் கோச்சார ரீதியாக உங்கள் ராசிக்குரிய பலன்கள், இவை இரண்டையும் ஒப்பிட்டு மாத ரீதியாக ஒவ்வொரு மாதமும் அதற்குரிய பலன்களை முழுமையாக அலசி ஆராய்ந்து எவ்வாறு இந்த மாதம் உங்களுடைய ஜனன ஜாதகத்திலே தசா புத்தி அந்திரம், அந்த அந்திரம் எவ்வாறு இருக்கும் இந்த மாதத்தில், மேலும் உங்களுக்கு ராசி ரீதியாக உங்கள் ராசிக்கு எவ்வாறு இருக்கும் என்பதை நான் ஒப்பிட்டு பார்த்து அதற்குரிய பலன்கள் மாத ரீதியாக
ஒவ்வொரு மாதமும் எடுத்து கூற இருக்கின்றேன். இப்பொழுது நிறைய நண்பர்கள் என்னிடம் அயல்நாட்டில் இருக்கின்றவர்கள், இந்தியாவில் இருக்கின்றவர்கள் விருப்பப்பட்டு அதற்கு எங்களிடம் அணுகி அந்த பலன்களை வீடியோவாக பெற்று மாத ரீதியாக நான் பார்த்துக்கொள்வேன், இந்த மாதம் எவ்வாறு இருக்கும் எனக்கு என்பதை அறிந்து கொள்ள விரும்புகின்றேன் என்று கேட்டு பெற்று வருகிறார்கள். நீங்கள் விருப்பப்பட்டாலும் எங்களை நீங்கள் அணுகலாம். கீழே இருக்கின்ற அலைபேசியினிலே வாட்ஸ்அப்பிலையும் ஸ்கைப்பிலையும் எங்களை அணுகலாம். உதாரணமாக இந்த பதிவிலே ஒரு சில ஜாதகத்தை எவ்வாறு ஒப்பிட்டு பார்க்கிறேன் என்பதை உங்களுக்கு எடுத்து கூறவிருக்கின்றேன். இந்த ஜாதகத்திலே இவர் பிறந்திருக்கிறது அக்டோபர் மாதம் 25ஆம் தேதி 1979 சென்னையிலே பிறந்திருக்கிறார். 7:10 இது அவருடைய ஜனன ஜாதகம். அந்த ஜனன ஜாதகத்திலே அவருடைய தசாபுத்திகள் இப்பொழுது பார்க்கின்ற பொழுது அவருக்கு நடந்து கொண்டிருக்கிறது, அவர் தனுசு ராசியிலே பிறந்திருக்கிறார், அவருக்கு நடந்து கொண்டிருக்கின்றது சந்திர திசை. அந்த சந்திர திசையிலே இப்பொழுது அவருக்கு நடந்து கொண்டிருப்பது கேது புத்தி. அந்த கேது புத்தி நீங்கள் வீடியோலேயே பார்த்து கொண்டிருக்க முடியும். சந்திர திசையிலே கேது புத்தியிலே தற்பொழுது அவருக்கு நடந்து கொண்டிருக்கின்ற அந்திரம், அதாவது குரு அந்திரம் 2020 ஜனவரி மாதம் 25ஆம் தேதி முதல் 2020 பிப்ரவரி மாதம் 22 இன்று நான் பேசிக்கொண்டிருப்பது பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதி இந்த பதிவை அப்படி பார்க்கின்ற பொழுது 22 வரைக்கும் அவருக்கு குருவோடைய அந்திரம் நடக்கும். அதன் பிறகு பார்க்கின்ற பொழுது சனியோடைய அந்திரம் நடக்கும். ஆகையால் சந்திர திசையிலே கேது புத்தியிலே குரு அந்திரம் மற்றும் சனி அந்திரம் நடக்கப் போகிறது இவருடைய ஜனன ஜாதக ரீதியாக. அப்படி பார்க்கின்ற பொழுது கோச்சார ரீதியாக, இப்பொழுது நான் போட்டிருக்கின்ற வீடியோவில் அந்த ஜாதகமாகப்பட்டது கோச்சார ரீதியாக பார்த்தீர்கள் என்றால் பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதி 2020 இந்த டைம் நான் போட்டிருக்கிறேன். இப்போ 6:22 PM அப்படி என்று நான் போட்டு சென்னை என்று போட்டிருக்கின்றேன். இப்பொழுது இந்த கோச்சார ரீதியாக தனுசு ராசிக்கு எவ்வாறு பலாபலன் இருக்கும், ஜாதக ரீதியாக சந்திர தசையிலே கேது புத்தியிலே குருவுடைய அந்திரம், அடுத்ததாக சனியுடைய அந்திரம், அதாவது ஜாதகத்து ரீதியான பலன்கள், அந்த பலன்கள் எவ்வாறு இருக்கும் என்பதையும் மேலும் இதே மாதிரி வீடியோவாக உங்களுக்கும் அனுப்பினீங்க. வீடியோ பார்த்துருக்கிறீங்களா, அதே மாதிரி தான் உங்களுக்கு நான் வீடியோவாக அனுப்பேன். அவருக்கு ஒப்பிட்டு பிப்ரவரி மாதம் 8 இந்த மாதம் பிப்ரவரி எவ்வாறு இருக்கும் என்பதை எடுத்து கூறவிருக்கிறேன். அவருக்கு முழுமையாக அறிந்து கொள்ள முடியும் இந்த பிப்ரவரி மாதம் எப்படி இருக்கும், மார்ச் மாதம், ஏப்ரல், ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் என்று இந்த 2020ஆம் ஆண்டு ஒரு ஆண்டு பலன்கள் என்றால் ஒரு ஆண்டுக்குரிய முழுமையான 12 மாதங்களுக்குரிய பலன்கள். இப்பொழுது பிப்ரவரியை நீங்கள் வந்து தேவைப்பட்டீங்கன்னா பிப்ரவரியிலேருந்து அடுத்த பிப்ரவரி வரைக்கும் உங்களுக்கு நான் கூறுவேன். நீங்கள் விருப்பப்படுகிறோம் எங்களை அணுகலாம் என்று கூறி நான் வணங்கும் குருமார்களும் சித்தர்மார்களும், நான் வணங்கும் பார்வதி தேவியும் சிவபெருமானும் உங்கள் அனைவருக்கும் சகலவிதமான மேன்மைகள், நன்மைகள் மற்றும் வெற்றிகள் அருள்பாய்ப்பார்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.